மக்கா மாநகரம் காபத்துல்லா கியாமுல்லைல் என்ற நள்ளிரவு தொழுகையை முடிச்சுட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இல்லை இல்லை, இங்கே ரெஸ்ட் ரூம்லாம் நல்லா இருக்காது, ரொம்ப பேர் யூஸ் பண்ணுறது, டென்ஷன் ஆயிரும்னு சொல்லி சொன்ன பேச்சையும் கேட்காம இல்லை இல்லை நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். வந்தால் மேலே தளத்துலேருந்து கீழே இறங்குறதுக்கு எஸ்கலேட்டர் இருக்குது. என்னது டாய்லெட்டுக்கு எஸ்கலேட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு விதமான ஆச்சரியத்தோடு தான் கீழே இறங்கினேன். மேலே வந்து மேல்தளம், கீழே வந்து இறங்குறதுக்கு எஸ்கலேட்டர், படிக்கட்டு நடுவில் இருக்குது, ரெண்டு எஸ்கலேட்டர் வச்சுருக்காங்க கீழே இறங்குறதுக்கும் மேலே ஏறுறதுக்குமாக. ஒரு டாய்லெட்டுக்கு இவ்வளோ வசதிகள்னப்பே மனசில் லேசாக நம்பிக்கை இருந்தது, நிச்சயமாக நம்ம சோகப்படுற மாதிரி எதுவும் நடந்துடாது அப்படின்னு. உள்ளே போனால் எல்லா இடமும் அவ்வளவு நீட்டாகவே இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் பார்க்க முடிஞ்சது. என்ன தர வந்து லேசாக அந்த செப்பலோட ஈரங்கள் பட்ட தடம் மட்டும்தான் இருந்தது. அவ்வளோ நீட்டாக ஒரு குப்பையோ ஒரு பேப்பரோ எதுவுமே பார்க்க முடியல. கிட்டத்தட்ட வரிசையாக 5 அடுக்குகள் இருக்குது. ஒவ்வொரு அடுக்குகள்லேயும் ஒரு 30-40 டாய்லெட்ஸ் இருக்கும். ஸோ வெஸ்டர்ன் டைப்பும் வச்சுருக்காங்க, இந்தியன் டைப்பும் வச்சுருக்காங்க. தண்ணியெல்லாம் வடித்து விட்டுறதுக்கான எல்லா விதமான இடமும் இருந்தது. ஆனாலும் எனக்கு நம்பிக்கை குறைவாக இருந்துச்சு எப்படி இருக்குமோ அப்படின்ட்டு. பட் உள்ளே போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம், இந்தியன் டைப் டாய்லெட் ரொம்ப அருமையாக தண்ணி வெளியே போகிறதுக்கு ஆன வழி, மேலே வந்து அங்கேருந்து காற்றை வந்து வெளியேற்றுறதுக்கான வழி, வேஸ்ட்டை போடுறதுக்கான தனி இடம் அப்படின்னு அவ்வளவு பக்காவான ஒரு ரூம். இல்லை, ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, சின்ன ஸ்மெல் கூட இல்லை, ஒரு சின்ன ஸ்மெல் கூட, நம்ம வீட்டில் வரும்ல அந்த ஸ்மெல் கூட இல்லை. அதில் அந்த தண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு டியூப் கொடுத்துருக்காங்க, அது ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் இது எப்படியாவது நம்ம நாட்டிலலாம் கொண்டு வந்துட முடியாதாங்கிற ஏக்கத்தை கொண்டு வரக்கூடிய விஷயமா இருந்துச்சு. ப்ரெஸ் பண்ண உடனே அது கரெக்டாக வந்து ஒரு நிமிஷம் வரைக்கும் அந்த தண்ணி ஆட்டோமேட்டிக்காக வருது, ஒரு நிமிஷம் கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக நின்றுச்சு. அந்த கம்பி மாதிரி இருக்கக்கூடியது வந்து நம்ம வளைச்சா வளையக்கூடிய ரெண்டு இடங்கள் வந்து வளைச்சா வளையிற மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. அது வந்து கீழே தரையை ஒட்டவே இல்லை, அந்த மாதிரி ஹைட்டில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்ன சொல்கிறது, இந்த மாதிரியான இடங்களில் இத்தனை அடுக்குகளில் இவ்வளவு விளக்குகளோட, இவ்வளவு நீட்டாக, அவ்வளவு வாஷ்பேஷின் சிங்கோட எந்த ஸ்மெல்லுமே இல்லை. நான் எல்லா தளங்களுக்கும் போனேன், 5 இடங்களுக்குமே போனேன். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் 30-40 டாய்லெட்ஸு, எந்த இடத்துலையுமே ஸ்மெல் அப்படிங்கிறது துளியும் இல்லை. க்ளீன் பண்ணுறதுக்கான அந்த தண்ணி பட்ட அந்த லேசாக வெளியில் இருக்க தண்ணியை கூட வடித்து வடித்து அங்கங்கே விடுறதுக்கு அந்த கால்வாய்களை வந்து ரொம்ப பிரமாதமாக அமைச்சிருக்கிறாங்க. அதனால தான் அந்த இடத்துல தண்ணீரும் இல்லை, ஸ்மெல்லும் இல்லை. எல்லா விதமான பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு ஒரு டாய்லெட் தீயணைப்புலேருந்து.